டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தோடு இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு எல்லோருக்கும் பட்டங்களை வழங்குவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதற்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இசைக்கும் என் குடும்பத்துக்கும் நெருக்கமான உறவு உண்டு. என்னுடைய தாத்தா முத்துவேலர் பாட்டு எழுதுறதுல மட்டும் இல்லை, பாட்டு பாடுறதுலையும் வல்லவர். அதே போலதான் தலைவர் கலைஞர் அவர்களும் கவிதைகள் மட்டுமல்ல நிறைய சினிமா பாடல்கள் கூட எழுதியிருக்கிறார். அவர் பாட்டு பாடினது இல்லையே தவிர எல்லா இசை நுணுக்கங்களும் அவருக்கு நல்லா தெரியும். இசையை கேட்ட உடனே அதுல சரி எது தவறு எதுன்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவர் அவர். அடுத்து விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே உள்ளிட்ட பாடல்களை பாடினது என்னுடைய மாமா தமிழிசை சித்த சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள். அந்த வகையில் எனக்கு இசையோட நெருங்கிய உறவு இருக்கிறது. இந்தியாவிலேயே இசைக்காக உருவாக்கப்பட்ட ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமை இந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் உண்டு. முழுக்க முழுக்க மாநில அரசு நிதி உதவியில செயல்படும் பல்கலைக்கழகமா இந்த பல்கலைக்கழகம் இருக்கு. அதைவிட சிறப்பு என்னன்னா, இந்த பல்கலைக்கழகத்துக்குத்தான் மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சரே வேந்தரா இருக்கிற உரிமை இருக்கு. அரசியல் பேசல, யதார்த்தத்தை பேசுறேன். இப்படி முதலமைச்சர்களே வேந்தர்களாக இருந்தாதான் பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக வளர முடியும், வளரும். மற்றவங்க கையில் இருந்தா அதோட நோக்கமே சிதைஞ்சு போயிடணும்னு நினைச்சுதான் 2013 இந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் முதலமைச்சர் தான்னு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக அவரை மனதார நாம் பாராட்டலாம். நானும் மனமுவந்து பாராட்டுறேன். இப்ப இருக்கக்கூடிய நிலையை நினைச்சு இன்னைக்கு இசை பல்கலைக்கழகத்தோட சார்பில் பத்மபூஷன் பி சுசீலா, பி எம் சுந்தரம் என இரண்டு இசை மேதைகளுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறோம். இதன் மூலமா டாக்டர் பட்டமும் பெருமை அடையுது. பாடகி சுசீலா அவர்களோட குரல்ல மயங்காதவங்களே இருக்க முடியாது. அதுல நானும் ஒருத்தான். அவர் பாட்டை நான் எப்போதுமே வெளியூருக்கு இரவு நேரத்தில் காரில் பயணம் செய்கிறப்போ காரில் போட்டு கேட்டுக்கிட்டே போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி பல இடத்துல பாடியிருக்காத, நான் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, காயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை.
அதனால மேடைக்கு வந்த உடனே அம்மையார பார்த்த உடனே வணக்கம் சொல்லிட்டு நான் உங்க ரசிகன் அப்படின்னு சொன்னேன், வெளிப்படையா சொன்னேன். இந்த ரெண்டு இசை மேதைகளுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்திருக்கிறோம். இதன் மூலமா டாக்டர் பட்டமும் பெருமை அடைகிறது. பாடகி சுசிலா அவர்களோட குரல்ல மயங்காதவங்களே நிச்சயமாக இருக்க முடியவே முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட புகழை பெற்ற பாடகர் அவர். அதேபோல் இசையில் அறிஞர் பி எம் சுந்தரம் அவர்கள் பன்முக திறமை கொண்டவர். மிகப்பெரிய இசை மரபில் பிறந்து இசைத்துறைக்கு அரிய தொண்டாற்றி வருபவர். மங்கள இசை மன்னர்கள், மரபு தந்த மாணிக்கங்கள் போன்ற இசைத்துறையில முக்கியமான நூல்களை படைத்தவர். எல்லாத்துக்கும் மேல தலைவர் கலைஞர் மனசுல இடம் பிடிச்சவர். இன்னும் சொல்லணும், எங்க தஞ்சை மண்ணை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட இசைவாணர்களுக்கு இன்னைக்கு நாம பெருமை செஞ்சிருக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட முதலமைச்சரான நான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் இருக்கிறதுனாலதான் மக்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கிற வகையிலான இது போன்ற முடிவுகள் எடுக்க முடியுது. அதனாலதான் அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் முதலமைச்சரே இருக்கணும்னு நாம சொல்றோம். அதுக்காக சட்ட முன்வடிவுகளையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம். தொடர்பான சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பல. உச்ச நீதிமன்றம் தொடர்பான வழக்கு விசாரிச்சுக்கிட்டு வருது, நல்ல செய்தி வரும். வரும் என்று எதிர்பார்ப்போம், வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். செய்திகளில் பார்த்திருப்பீங்க, நாளிதழ்களில் படிச்சிருப்பீங்க. மாநில அரசோட உரிமைகளை நிலைநாட்டுற வகையில் நீதிபதிகள் கருத்துக்களை அதில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் ஒத்திசைவு பட்டியல் இருக்க கல்வி மானிய பட்டியலுக்கு மாற்றப்படணும். அப்படி மாற்றினாதான் எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உயர்கல்வி என்ற இலக்கை மாநிலங்கள் எட்ட முடியும். நான் தமிழ்நாட்டுக்காக மட்டும் இப்படி சொல்லலை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி கல்விதான் ஒருத்தரோட நியாயமான சொத்து. அந்த கல்வி எல்லோருக்கும் கிடைக்கணும், அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதுதான் நமது திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை. நலிந்த நிலையில் இருக்க மரபு வழி கலைகள், பண்டைய தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கிற கலைகள், அந்த கலைகளை உயிர்ப்பிச்சு வருங்கால தலைமுறைகளுக்கு கொண்டு போகிற முயற்சிகள்ல இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருது. அதுக்கான முழு ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கி வருகிறது. ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா, மாற்றுத்திறனாளிகள் பலர் இந்த பல்கலைக்கழகத்தோட இணைவு பெற்ற கல்லூரிகள்ல இசை மற்றும் கவின் கலைகளை பயின்று தங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறாங்க. அந்த வகையில சமூக நிதியை காக்கிற பல்கலைக்கழகமா இந்த பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. இசை, நாடகத்துறை, திரைப்படத்துறை போன்றவற்றோட வளர்ச்சிக்கு முதலமைச்சராக இருந்த நம்மோட தலைவர் கலைஞருடைய பங்களிப்பு மகத்தானது. இந்த பல்கலைக்கழகத்தோட இணைப்பு கல்லூரியா இருக்கிற திருவையார் அரசு இசைக்கல்லூரிய 1997 தோற்றுவித்தவர் அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அதே ஆண்டு கிராமப்புற மாணவர்களும் இசைப்பயிற்சி பெற ஏதுவா 17 மாவட்டங்களில் 17 இசைப்பள்ளிகளை தோற்றுவித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். மனோர்மணியும் சுந்தரனார் ஏற்றிய நீராறும் கடல் எடுத்த பாடலா
தமிழ் தாய் வாழ்த்தா அனைத்து அரசு விழாக்கள்லையும் இசைக்கணும்னு 1970 அரசாணை பிறப்பித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 53 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மரபு அனைத்து அரசு விழாக்களையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இசைத்தட்டுக்கள் மூலமா ஒழிக்கிறதை விட எல்லோரும் சேர்ந்து பாடணும்னு விதிமுறை வகுத்திருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு. அந்த வகையில அரசு விழாக்கள்ல உங்களை போன்ற மாணவர்கள் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடல பாடுறாங்க. எந்த விழாக்களாக இருந்தாலும் தமிழை வாழ்த்தி தொடங்குகிறோம், அதே நேரத்தில் அதை இசையோடவும் தொடங்குகிறோம் என்பது உங்க எல்லோருக்குமான பெருமை. மண்ணையே அஞ்சு வகையாக பிரித்த தமிழர்கள் பண்ணையையும் அஞ்சு வகையாக பிரித்து வச்சுருந்தாங்க. அதுதான் குறிஞ்சி பெண், முல்லைப்பெண், மருதப்பெண், நெய்தல் பெண், பாலைப்பெண். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகிய முத்தமிழும் இணைந்ததுதான் நம்ம தமிழ் மொழி. இயல், இசை, நாடகம்னு இப்போ நம்ம சொன்னாலும் முதல்ல தோன்றுறது நாடகம்தான், பின்னர் இசையா வளர்ந்துச்சு, இறுதியாக தான் இயல் உருவானது. தலைவர் கலைஞர் அவர்கள் கலை விழாக்கள் அடிக்கடி இதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இத்தகைய இசைக்கலையை சிறப்பாக வளர்த்து வரும் பல்கலைக்கழகமாக தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. முதல் முறையா இந்த பட்டமளிப்பு விழாவில் ஆராய்ச்சி பட்டங்கள் PhD வழங்கப்பட்டிருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தோட இணைப்பு கல்லூரியான டாக்டர் MGR திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் முதல் முறையா BBA பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 3,500 மாணவர்களுக்கு PhD, MPhil, BG, UG, டிப்ளமா சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு. நாட்டார் கலைகள், வில்லுப்பாட்டு, சவுண்ட் இன்ஜினியரிங், மியூசிக் தெரபி மற்றும் வாய்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ்கள்னு புதுமையான படிப்புகள் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியன் தியேட்டர் ஆர்ட்ஸ் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்ற சமுதாயத்திற்கும் பயனளிக்கும் படிப்பு தொடங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்ற இணைப்பு கல்லூரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாகும். மாணவர்கள் தற்போது மார்கழி இசை விழாக்கள் மற்றும் அரசு விழாக்கள்ல பங்கேற்கிற வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு வருது. இது எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுத்திட்டு வரும் துணைவேந்தர் சௌமியா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இசை அரசியா உலகம் முழுக்க வளம் வந்த சௌமியா அவர்கள் தன்னுடைய இசைத்திறனை எல்லாருக்கும் கற்பித்து வருகிறார். இசை உலகில் அவர் வாங்காத விருதே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு விருதுகள் வாங்கினவர் இவர். இசையை படிப்பா மட்டும் வழங்காம இசைக்கலையை வளர்க்கிற பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வர்றது பாராட்ட வேண்டிய ஒன்று. இசை பல்கலைக்கழகத்தோட உண்மையான நோக்கம் இதுதான். கலை இலக்கியங்கிறது பழைய பெருமைகள் அல்ல, எதிர்கால தேவைகள், தமிழர் பண்பாட்டோட அடையாளங்கள். இயல், இசை, நாடகத்தை காப்பாற்றுறது என்பது தமிழை காப்பாற்றுறது, தமிழினத்தை காப்பாற்றுறது. அந்த வகையில் தமிழ் இசைக்கும் தமிழ் பாடல்களுக்கும் எல்லோரும் அதிக முக்கியத்துவம் தரணும். அதுக்கு இசை பல்கலைக்கழகம் ஊக்கமளிக்கணும். பழந்தமிழ் இசை நூல்கள் மீட்டெடுக்கப்படணும், புதிய இசை நூல்கள் எழுதப்படணும். இதிலெல்லாம் இந்த பல்கலைக்கழகம் கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு ஊக்கமளிக்கிற வகையில் இந்த தருணத்தில் 2 அறிவிப்புகளை இங்கே நான் வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்திற்கான அரசு மானியம் 3 கோடி ரூபாயாக உயர்த்தி அடுத்த நிதியாண்டிலிருந்து வழங்கப்படும். த
தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மையம், நூலகம் மற்றும் கற்றல் மேலாண்மை அமைப்பு முறை அமைக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இசை பட்டம் பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த பட்டங்கள் உங்களோட கலை ஆர்வத்துக்கான தொடக்கம்தான், அடிப்படைதான். உங்க கலையை உங்களுக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டுக்காக பயன்படுத்துங்க. நல்ல இசைங்கிறது எல்லா நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கு. பட்டமளிப்பு விழா ஒண்ணுல பேரறிஞர் அண்ணா சொன்ன அறிவுரைய இங்க உங்களுக்கு நினைவூட்ட நான் விரும்புகிறேன். நாட்டுக்கு தொண்டாற்ற உங்களுக்கு கிடைத்திருக்கும் அனுமதி சீட்டே இந்த பட்டங்கள் தான். தமிழ் உமது முரசாகட்டும், பண்பாடு உமது கவசமாகட்டும், அறிவு உமது படைக்கலனாகட்டும், அறநெறி உமது வழித்துணையாகட்டும் என்றார் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவின் அறிவுரையை கடைபிடிப்பீர். கலைஞர்களே, கலையை வளர்ப்பீர். கலை மூலமாக தமிழை காப்பீர். பட்டம் பெற்ற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.